டான் டிவி வாசகர்கள் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். உளவளம் உளநலம் பேணவே மகிழ்வான வளமிக்க வாழ்வுக்கு மேட்டருடன் மோதுவதை நிறுத்துங்கள் என்ற தலைப்பில் அமைதியை பேணும் மனப்பாங்கிருப்பின் கோபம் மோதல் வராது பேணவும் உளநலம் பேணவும் உதவும் என்பதை விளக்க விரும்புகிறேன். இன்றைக்கு எங்களோட சமூகத்தில் பலர்த்த உறவுகள் முறிவதற்கு ஒரே ஒரு காரணம் பட்டாரண்டு. சொல்லி விடுறதுங்கிறது கோபம் பற்றி கொண்டு வரும், பட்டாரண்டு சண்டைக்கு போகிறது. இது உள ஆரோக்கியத்தை கெடுக்கும். இது உள ஆரோக்கியத்தை கெடுத்தால் என்ன நடக்கும்? உங்கள் உள்ள பாதிப்பு உடற்பாதிப்பை ஏற்படுத்தும். ஆகவே மொத்தமாக உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படும். ஆகவே சண்டித்தனம் காட்ட உடனடியாக தலையை காட்டக்கூடாது. என்னக்கும் சண்டித்தனம் தெரியுமாட்டே காட்ட போகக்கூடாது. அவை அதுக்கான வழிவகைகளை நாங்கள் சிந்திக்க வேண்டும். ஏன் சண்டித்தனத்தை போகிறீங்க? முரண்பாடு. அப்போ முரண்பாடு எப்படி வரும்? முரண்பாடு வருவதே அதைப்பார். அப்போ மேட்டார் உள்ளத்தை புரிந்து கொள்ளாமல் பேசுவதாலோ செயற்படுவதாலோ ஏற்படுகின்ற எதிர்ப்பு ஆகும், அதான் முரண்பாடு. அப்போ நாங்களுக்கு பசிச்சா சாப்பிட வேண்டி இருக்குது, அடுத்தவர் பசிக்கல அப்போ சாப்பிட விரும்பலை, அதுக்காக எங்களோட சேர்ந்து சாப்பிட வரையலன்னு கோய்கிறதா? நீ முறாள் என்னோட சேர்ந்து சாப்பிட முடியாமல் போனது அந்த சண்டைக்கு போகிறதா? இவ்வாறான சின்ன சின்ன சிறு துளி பிரச்சனையை பெரிதாக்குவதனால உறவுகள் முறியத்தான் பார்க்கும். அடுத்து பார்ப்போம் மோதல் வருவதே. இப்படித்தான் இந்த முரண்பாடு முற்றுவதால் மோதல் வந்துடும். ஆகவே முரண்பாடுகளின் முற்றிய வடிவம் மோதல் தான். ஒன்று கருத்து மோதல், ரெண்டாவது அடிதடி மோதல். ஆக கருத்து மோதல் என்பது ஓரளவு பேசி தீர்த்து கொள்ளலாம். அடிதடி மூலம் இருந்ததை தூக்கி எறிகிறது எல்லாத்தையும் அது ஆபத்தில் கொண்டே முடிச்சுட்டு. ஆகவே முரண்பாடுகளை வளர விடாமல் பார்க்க வேண்டும். அப்போ மோதலை கொஞ்சம் குறைச்சிக்கொள்ளலாம், ஏற்படுத்தாமல் பண்ணலாம். அப்போ கருத்து மோதல் என்றாலும் பிரச்சனை இல்லை, அடிதடி மோதல் என்றாலும் பிரச்சனை இல்லை, அதை ஏற்படாமல் பண்ணுறது பார்க்கும். அப்போ முரண்பாட்டில் இருந்து மோதலுக்கு போகாமல் பின்வாங்குவதை என்ற எங்கள் உள ஆரோக்கியம் முக்கியம், உடல் ஆரோக்கியம் முக்கியம், மொத்தத்தில் நாங்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் முக்கியம். அப்போ நாங்கள் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழ வேண்டும் என்ற என்ன செய்வோம்? முரண்பாட்டிலிருந்து மோதலுக்கு போவோம், பின்வாங்குவது எப்படி என்றதை கற்றுக்கொள்ள வேண்டும். ஒன்று, எதிர்த்தரப்பு தவறுகளை சுட்டிக்காட்டும் முன் எமது தவறுகளை சரிபார்க்க வேண்டும். மற்றவர் ஏன் சாப்பிட வரையில்லை என்றதுக்காக அவருக்கு பசிக்கல் என்றதை நாங்கள் புரிஞ்சு கொள்வோம். ஆகவே உடனே ஏன் வரையில் என்று எதிர்க்கிறதுக்கு முதல் அவற்று பக்கத்தால் உள்ள நிலைப்பாட்டை கொஞ்சம் கற்றுக்கொள்ள வேண்டும். ரெண்டாவது, நாம் விட்ட தவறை சீராக்காமல் எம்மில் தவறில்லை என்று வாதாட போகக்கூடாது. அதாவது இப்போ நான் உங்களுக்கு ஆலோசனை சொல்கிறேன், தம்பி குடிக்காதே, தம்பி புகைத்தலை கைவிடு, தம்பி தவறான பழக்க வழக்கங்களை போவார். இப்போ முதல் ஒழுங்காக நீ இருக்கிறியான்னு என்ன பார்த்து நீங்கள் கேட்கலாம். இதுதான் அந்த மோதலுக்கான அடிப்படை. அப்போ எங்களுக்கு நான் வழிகாட்ட அல்ல ஆலோசனை சொல்ல தகுதி இருக்கானா? முதல் நான் ஒழுங்காக இருக்கணும், புகைக்காமல் இருக்கணும், அல்லது குடிக்காமல் இருக்கணும், தவறான பழக்க வழக்கங்களும் போகாமல் இருக்கணும், நல்லொழுக்க சில நான் இருந்தால் மட்டுமே இன்னொருவரிடம் தம்பி இது கூடாத பழக்கம், இதுக்கு போகக்கூடாது, இது பாதிப்பை தரும் என்று சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆகவே நாம் விட்ட தவறுகளை சீராக்க எம்மில் தவறில்லை என்று வாதாட போகக்கூடாது. நாம் விட்ட தவறை திருத்துகிறேன், என்னை மன்னித்து கொள்ளன, பின்வாங்குவது நல்லது. சிலவில தவறுகள் இருக்கலாம், அவங்கள தவறை ஏற்றுக்கொண்டு நான் பின்வாங்குகிறேன் என்று பின்வாங்குவது நல்ல கட்டித்தனம். அப்போ இவைதான் முரண்பாடுகள் முரண்படாமல் தடுக்க
உதவும் உளமனப்பாங்கு. இதனை கருத்தில் கொண்டு மோதலை தவிர்க்கலாம். அடுத்து மோதலை தவிர்ப்பதற்கு நமக்கு என்ன நன்மை? முரண்பாடுகள் ஏற்படும் உளமன நலம் பாதிக்க இடம் உண்டு. முரண்பாடுகள் ஏற்பட்ட மோதல் உளமன நல பாதிப்பை ஏற்படுத்திவிடும். ஆகவே முருகல் அல்லது முரண்பாடு அல்லது மோதல் பிரிவு என உறவுகள் முறிவதற்கு நாம் அழைக்கும். ஆகவே முரண்பாடுகள் மோதல்கள் ஏற்படாமல் ஒதுங்கிக் கொள்வது உளநலம் பேண உதவும். ஆகவே ஆளை பார்த்தால் படித்த நல்ல மனுஷராக இருக்கிறார், முரண்பாடுகள் மோதல் என்று தலையை நீட்டி கெட்ட பெயரை சம்பாதிக்கிறார் என நன்மதிப்பை இழக்காமல் இருக்கவும் நீங்கள் வாழ பழகிக்கொள்ள வேண்டும் என கூறிக்கொண்டு விரைவடைகிறேன். நன்றி.